குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது குறித்து அண்ணாமலை விமர்சிக்க எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் செலுத்துவதாக கூறிய 15 லட்சத்தை 8 ஆண்டுகளாகியும் செலுத்தாமல் உள்ளதாகவும், முதலில் அதை வட்டியுடன் செலுத்தட்டும், அதன் பிறகு மாநில அரசின் உரிமை தொகை குறித்து அண்ணாமலை விமர்சிக்கட்டும் என கூறினார். நீண்ட நாள் சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய், விடுதலை செய். 15 லட்சம் ரூபாயை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு 8 ஆண்டுகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச வட்டியை போட்டு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய முழுக்க இருக்கிற குடிமக்களுக்கு வழங்க சொல்லுங்கள். அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு இதை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை உள்ளதாக நான் கருதுவேன். முதலில்